வாயில் போட்டால் உடனே கரைஞ்சி போகும், சுத்தமாக திகட்டாது. அதுதான் பஞ்சுமிட்டாய். இந்த பஞ்சுமிட்டாயை நீங்கள் திருவிழாவில் பார்த்துருப்பீங்க, சர்க்கஸில் பார்த்துருப்பீங்க, பொருட்காட்சி, பெரிய கடை, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில், அவுட் சைடில் ஒரு கேஃபேட்டேரியா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வச்சுட்டு வித்துட்ருப்பாங்க. ஆரம்பத்தில் குழந்தைங்க தான் அதிகமாக சாப்பிட்டுருப்பாங்க. ஆனால் போக போக இன்றைக்கி உலகம் முழுக்க சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது அந்த பஞ்சுமிட்டாய். ஏன்னா அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கிறது அந்த பஞ்சுமிட்டாய் மட்டும் இல்லை, அதோடய ஹிஸ்ட்ரியும் கூட. வாங்க தெரிஞ்சுக்கலாம். பதினைந்தாம் நூற்றாண்டில் இத்தாலியில் பஞ்சுமிட்டாய் மாதிரியான ஸ்வீட்ஸு இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 19வது நூற்றாண்டில் தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த பஞ்சுமிட்டாய் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அப்போது இதை தயாரிக்கிறதுக்காக எந்த ஒரு மிஷினும் கிடையாது. அதனால் ரொம்ப சிரமப்பட்டு தயாரிக்கிறதுனால அதோட அந்த பஞ்சுமிட்டாயோட விலைன்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிகம். அதனால் அந்த பஞ்சுமிட்டாய் அப்படிங்கிறது ரிச் பீப்புள் சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டாக தான் இருந்தது ஒழிய புவர் பீப்புளுக்கு அது ஒரு எட்டாக்கனியாக தான் இருந்தது. அதே நூற்றாண்டோட கடைசியில் பஞ்சுமிட்டாயோட மிஷின் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால பஞ்சுமிட்டாய் தயாரிக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் ப்ளஸ் அதோட விலையும் கொஞ்சம் கம்மியானது. 1897 வில்லியம் மோரிசன் அப்படிங்கிற டென்டிஸ்ட்டும் ஜான் சி வார்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட்டு தயாரிக்கிறவர் அவரும் சேர்ந்து அந்த காட்டன் கேண்டி மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் செயின்ட் லூயிஸ் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. அங்கே 1904 ஒரு வேர்ல்டு லெவலில் நடந்த கண்காட்சியில் அந்த காட்டன் கேண்டி மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த கண்காட்சி மூலயமா பஞ்சுமிட்டாய் அப்படிங்கிறது செம்ம ஃபேமஸ் ஆகிடுச்சு. எப்படி சொல்லலாம்னா அந்த கண்காட்சியில் மட்டும் 68655 பாக்ஸ் பஞ்சுமிட்டாய் செம்ம சேல் ஆகிடுச்சு. ஒரு பாக்ஸோட விலைன்னு பார்த்தோன்னா அப்போதைக்கு 0.25 சென்ட். அது இன்றைக்கி உள்ள விலையோட டாலர் விலையோட இன்ஃப்ளேஷனே எல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு பார்க்கக்குள்ள $8.36. அப்போது கால்குலேட் பண்ணக்குள்ள 585,200 இந்தியன் ருபீஸில் பார்த்தோன்னா அந்த கண்காட்சியில் மட்டும் அவங்க சேல் பண்ண பாக்ஸஸ் 4,84,00,000 சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் வருஷம் அப்புறம் 1921 அப்டேட்டட் காட்டன் கேண்டி மிஷின் ஜோசப் லாஸ்காக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு டென்டிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காரு. இது ஆல்மோஸ்ட் சிமிலர் மிஷின் தான். பழைய மிஷினும் இந்த மிஷினும் ரொம்ப வேறுபாடு இல்லாதது, பட் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நோட் வச்சுருக்காங்க. இதோட கண்டினியூஷனாக 1978 பஞ்சுமிட்டாய் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினை கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகரை எடுத்து அந்த ரொட்டேட்டிங் மிஷினில் சென்டராக அதை போடக்குள்ள அங்கே நடக்கிற அந்த ஒரு ஹீட்டிங்கில் அந்த சுகர் அப்படியே மெல்ட் ஆகி சின்ன சின்ன ஹோல் வழியாக வெளியாகும். அந்த வெளியாகிற சுகரை காத்தோடு சேர்ந்து ஒரு குச்சியை எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி நமக்கு அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. பஞ்சுமிட்டாயோட அவ்வளோ அந்த சாஃப்ட்னஸ்க்கும் அவ்வளோ பல்கினஸ்க்கும் வந்துட்டு டோட்டல் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா அந்த காற்று தான். காலம் போக போக எத்தனையோ ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு மாடர்னாக வந்துருச்சு, பட் இன்னமும் அந்த பஞ்சுமிட்டாய் அதோட யூனிக்னஸ் ஸ்வீட்டை எல்லாருக்கும் வந்துட்டு டேஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கு. இந்த பஞ்சுமிட்டாயை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி எல்லா வருஷமும் December 7 பஞ்சுமிட்டாய் தினமாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதை காட்டன் கேண்டிடே அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அந்த காட்டன் கேண்டிடே அன்னைக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் ஷேப்பு, டிஃப்ரெண்ட் நேமில் இந்த பஞ்சுமிட்டாயை மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு செல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணக்குள்ளேயே வந்துட்டு எனக்கு அந்த பஞ்சுமிட்டாய் அப்படிங்கிற ஸ்வீட்டு நாக்கில் ஊறிட்டு இருக்குது. உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.